வணக்கம். சற்று முன் வெளியான இன்றைய முக்கிய செய்திகள். 23/2021 இன்றைய வியாழக்கிழமை காலை முக்கிய செய்திகள். உடனே போங்க, இன்னும் 3 மணி நேரம் செயல்படாது. தற்போது இன்று வெளியான முக்கிய அறிவிப்புகள். தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வாட் வரி செலுத்துவதற்கான இணையதள சேவை இன்று மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்படாது என்று தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் ஆதாரில் ஏதாவது அப்டேட் செய்ய வேண்டுமா? தற்போது 5 நிமிடங்களில் இணைய வழி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது கூறப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. முந்துங்கள், பணம் இல்லாமல் பைக், ஆதார் கார்டு மட்டும் போதும். செம சூப்பர் சலுகை. டிசம்பர் மாதம் முடிவடையுள்ள நிலையில் தற்போது புத்தாண்டு தொடங்க இன்றும் சில நாட்கள் உள்ள இந்த சமயத்தில் பைக் வாங்க நினைப்பவர்களுக்கு சிறப்பு சலுகை திட்டத்தை ரிட்டெயில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ரீட்டெயில் ஃபர்னான்ஸ் கார்ட்மேல் தற்போது என்ற பெயரில் சிறப்பு திட்டத்தை ஹீரோ அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகள் மாற்றம். தெற்கு ரயில்வே தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. நெல்லை தாம்பரம் சிறப்பு ரயில்களுக்கு ₹6 கோடி வருமானம். பண்டிகை காலத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. நெல்லையிலிருந்து தென்காசி வழியாக தாம்பரத்திற்கு இயக்கப்பட்ட சிறப்பு ரயில்களுக்கு ₹6 கோடியே 63 லட்சம் வருவாய் கிட்டிய நிலையில் வரும் பண்டிகை காலத்தில் தற்போது இம்மாதத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்று பயணிகள் கூறியுள்ளனர். ₹10,000 முதலீடு செய்யுங்கள், லட்சக்கணக்கில் வருமானம் கிடைக்கும். அருமையான திட்டம். தபால் அலுவலக டெபிட் திட்டம் மூலம் லட்சக்கணக்கில் நம்மால் வருமானம் ஈட்ட முடியும் என தபால் அலுவலக முதலீடு திட்டம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த ஆபத்து ஒமிக்ரான். சரி, அது என்ன டெல்மிக்ரான்? நிபுணர் வெளியிட்ட தகவல். நன்றி, வணக்கம்.